die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? சரிங்க, அப்படி தான் ஊர் பார்த்து வரேன். இதான் ஊருங்களா? உங்களுக்கு வீடு தான். ஓ, ஃபுல்லாக என்ன வீடு தான் ஃபுல்லாக? சரி சரி, எது வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்குங்களா ஊர்? அப்படி போயிட்டு அது கீழேயும் ஒரு மூணு நாள் வீடு இருக்கு. அப்படிங்களா? நீங்கள் போவீங்களா என்னன்னு தெரியும். போகலாம் போகலாங்க, கடைசி வரைக்கும் இந்த ஊரை கடைசி வரைக்கும் பார்க்கலாம் வந்திருக்காங்க. அப்படி இப்போ போகும்போது அப்படியே ஒன்றும் செஞ்சிருக்கலாம். நீங்கள் அப்படி போயிட்டு அப்படி கீழே போனால் ரோடு வரும். சரிங்க, கீழே இதில் போனால் கீழே ரோடு வருங்களா? இதில் போயிட்டு சரிங்க, அப்படி வந்தீங்கன்னா ரோடு இருக்கு. சரிங்க, அப்படியே ரோட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. அந்த ரோடுனா அந்த காக்கா குண்டு ரோடுங்களா? இல்லை இல்லை, அது சென்டரில் வரணும். ஓ, அது தனி இன்னொரு ரோடுங்களா? காலையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓ சரிங்க சரிங்க, அதுலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஓஹோ அங்கே வந்துடலாம். அது அவருக்கு தெரியும். சரிங்க சரிங்க, பார்த்துடுறாங்க. சரிங்க, நல்லதையா பார்த்து வரேங்க. பார்த்தேன் இதுதான் அரையூர் அப்படிங்கிற கிராமம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, உங்கள் பேருங்க? கணேசன். கணேசங்களா? நீங்கள் எல்லாம் எந்த ஊர் தாங்களா? இது அரையூர் இல்லைங்களா? அரையூர். எத்தனை வீடு இருக்குங்க இங்கே? 30 வீடு தாங்க. 30 வீடுங்களா? வீடு மொத்தமாக இதாக ஒரு 60-70 வீடு இருக்குது. 60-70 வீடு இருக்குங்களா? காக்கை குண்டு மேலே சுடுகாடு மட்டம். ஆ சரிங்க. அப்படி இப்படி சுற்றி அடித்து இருக்கும்போது 70 வீடு எல்லாம் சேர்த்து, ஏதாவது சுடுகாடு மட்டம் அந்த காக்கை குண்டு அரையூர் இந்த மூணு சேர்ந்து 70 வீடுங்களா? இந்த அரையூருக்கு மட்டுங்க? அரையூருக்கு மட்டும் 30 வீடு. 30 வீடு. 30 வீட்டில் ஆள் இருக்காங்களா? ஆள் பாதி வீட்டில் இல்லைங்க, எல்லாரும் பிளான்ஸ் போய் அங்கங்கே சம்பாதிக்கிறது போயிட்டாங்க. ஓ, இங்கே எத்தனை இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை குடும்பங்க? இப்போ என்ன 24 குடும்பம். 24 குடும்பம் இங்கே தான் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தொழிலுங்க? நம்ம கூலி வேலைக்கு தாங்க. கூலி வேலைக்குங்களா? இங்கே எதுவும் இல்லைங்களா? தோட்டம் அதெல்லாம் தோட்டம் இருக்குங்களா? இருக்குங்களா? சொந்தமாக தோட்டங்களா? பண்ணலாம். வாழைகளால் போட்டு வச்சுருக்கேன். ஓ, அது பையாதங்க, தம்பி பையரா? இப்போ வந்தவருங்களா? ஓ சரி சரி சரி, நல்லதுங்க. என்னுடைய தம்பியோட பையன். அப்படிங்களா? சரி சரி. பெரியப்பா மகனோட? ஓ சரி, போன வாரம் அட்டடி போயிருந்தாங்க. சரி, அதனால் பார்த்தா அவரு இன்னைக்கு இந்த அரையை ஒரு பார்க்கலாம் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சரி, நல்ல விஷயந்தாங்க. தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கீங்க? நான் கீழே இங்கே தோட்டத்தில் வேறு சில்லற உட்காந்து போட்டிருக்கு. ஆ சரிங்க. காஃபி ஒரு ரெண்டு மூணு போட்டு. சரிங்க சரிங்க. இவங்கெல்லாம் காஃபி நிறையா போட்டிருக்கு. இவரெல்லாம் காஃபி காஃபி இருக்குங்க. ஓகே. சில்வர் ஓக் மரம்லாம் இருக்குது. ஆனால் அது எடுக்கிற வசதி இல்லை. சில்வர் யோக்குங்களா? சைப்பர் மரங்க. என்ன மரங்க? சைப்பர் மரம். சைப்பர் மரம் இல்லை. சரி, சில்வர் ஓக். அதில் என்ன எடுப்பீங்க? அது மரம் அப்படியே கட்னிஸ்க்கு தாங்க போகும். அப்படிங்களா? ஓ ஹோ ஹோ, அது வேற ஒன்றுக்காக. ஓஹோ சரி. மரத்துக்கு காஃபிக்கு நிழலாக இருக்கும். அளவுக்கு மீறி பெருசானா அதை வெட்டியில் எடுத்துருக்கு. வெட்டியில் எடுத்தா போகும். ஓ சரி, நல்ல ரேட் இருக்குது. ஓ, அந்த மரத்துக்கு நல்ல ரேட் இருக்குது. ஓ, அது அவங்க தோட்டத்தில் இருக்குங்களா? அவங்க தோட்டம். சரி சரிங்க. இங்கெல்லாம் பார்த்தினா இப்போ தோட்டத்துலலாம் மற்றலாம் போட்டிருக்கீங்க, யானைகள்லாம் வருதுங்களா? உள்ள யானை வருதுங்க. நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பு தூக்க எல்லாமே இருக்கணும். வருதுங்களா உள்ளலாம்? வருதுங்க. சரி, உள்ள வந்து ஊருக்குள்ள சேதாரம் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா? சேதாரம் எல்லாம் ஒரு வீட்டுல எல்லாம் வந்து இடிச்சு உடைச்சு. ரெண்டு வீடு அடிச்சிருக்கீங்களா? ஓ சரிங்க. மூணு வீடு அடிச்சிருக்கு. ஓ, ரெண்டு மூணு வீடு அடிச்சிருக்கீங்க. ஓ சரிங்க. ஆனா ஆள் கொஞ்சம் இந்த வீடு வந்து ஆள் இருக்கும்போதே அடிச்சிருக்கு. ஆள் இருக்கும்போதே? பகல்லீங்களா நைட்டுங்களா? நைட்டு. ஓ, ஆள் இருக்கும்போதே அடிச்சிருக்கீங்க. இருக்கும்போது வீட்டுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. அவங்க இங்கே தப்பிக்கிறதுக்கே வழியில வழியில. ஓ சரிங்க. அப்புறம் ஆனியாக ஒரு பக்கம் சுவரை இடித்து விட்டுதா, அந்த வழியே இவங்க குதிச்சு ஓடிட்டாங்க. ஓ, ஒரு செடி இடிக்கும்போது இன்னொரு செடியை குதிச்சு ஓடிட்டாங்க. வேறு வழியில் ஆனியை மட்டும் தான் இடிச்சிருக்கு. இவங்கனால இடிக்க முடியாது. ஓ ஓ சரிங்க. ஒரே கதவு. ம், ஒரு வாசலில் வந்து போக முடியாது. ம் 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 ம். இப்படியாக அவங்க இருக்காங்க. கீழூரில் எல்லாம் இருக்காங்க. கீழூர் இருக்குங்களா? பக்கத்தில் தான். ஓ சரி சரிங்க. நானும் ஒரு சாலை போட்டு தாங்க அங்கே இருக்கேன். ஓ சரி சரிங்க. நமக்கு இங்கே தான் வீடு இருந்து. ஆ சரிங்க.
அங்கே இங்கே கொஞ்சம் உதாராக இருக்க நல்ல எதுவுமே போட முடியாது. அப்படிங்களா? ஓ ஓ, இங்கே இப்போ இந்த இடம் மட்டும் நாலஞ்சு வீடு இருக்குங்களா? இது மட்டுங்க ஏழு வீடு இருக்குங்க. ஏழு வீடு இருங்க. ஓ, இன்னும் கீழே போடுங்களா? இதுக்கு கீழே ஒரு மூணு நாலு அஞ்சு வீடு இருக்கு. அஞ்சு வீடு இருக்குங்க. அதுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கு. அதுக்கு கீழே ஒரு வீடு இருக்குது. அதுக்கு கீழே ஒரு நாலு அஞ்சு வீடு இருக்கு. ஓ ஓ, கீழே வரைக்கும் போயிட்டே இருக்குங்க. அப்படி இப்படி போயிட்டு இருந்து அந்த ரோடு வழியாக அப்படி போனால் அப்படியே போயிடலாம். இதில் போனால் இன்னொரு அந்த ரோடு சொன்னீங்க, அதில் போயிடலாம். மேடு ஆகும். ஆ சரிங்க. ரோடே ஓ, இது நடந்து போகிற மேடுங்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த ரோடு உங்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்படி போயிட்டு ஈஸியாக போயிடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஓ சரி சரிங்க. கிடையாது. மலையில நின்னுக்குது, அதுக்கு நூறு பேர் அஞ்சு பேர் போட்டு போய் திருப்பிட்டு வரும். ஓஹோ, ஆணு வந்தாலும் அதை பயன் போலீஸ் போட்டுருங்க, அதை பிடிக்கிட்டு போயிட்டுருங்க. ஓ சரிங்க. சரி சரி. சரி, உள்ள பாட்டு வரங்க. பாட்டு வாங்க, நான் கடைக்கு போயிட்டு. ஆ சரி, போயிட்டு வாங்க. நல்லது எல்லாருமே. அப்போ நல்லது நல்லது, கீழே வரைக்கும் பாட்டு வரங்க. நல்லது அம்மா, நீங்களும் அறையூருங்களா? சரிங்க. உங்கள் வீடுங்கம்மா? ஓ கீழீங்களா? ஓ சரி, கீழே பார்க்கலாங்க. இப்படி இதெல்லாம் நான் மூங்கில் வீடுங்களா? மூங்கில் வீடுங்க. சரி, எல்லாமே இங்கே மூங்கில் வீடு தான் இருக்குங்களா, இல்லை வேறு எதுமா இருக்குங்களா? கவர்மெண்ட் வீடு இருக்குது. கவர்மெண்ட் வீடு இருக்குங்களா? கவர்மெண்ட் ஜாஸ்தி இல்லைங்க. சரிங்க. ரெண்டு வீடு என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருவீங்களா? சரிங்க. ஒரு ரெண்டு மூணு வீடு தான் இருக்குது கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு. ரெண்டு வீடு தான் நினைக்கிறேன். ரெண்டு வீடு தான் இருக்குங்களா? அப்புறம் மற்றெல்லாம் மூங்கில் வீடு, அப்புறம் சொந்தமாக. சரிங்க. இந்த கல் சேர் வச்சு அப்படியே கல் பொறுக்கி கட்டியிருக்காங்க. சரிங்க சரிங்க. சரி, கீழே வரைக்கும் பார்க்குறேங்க. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களாம்மா? இருக்காங்களா? வீட பாதியெல்லாம் இடிஞ்சு போயிருக்குங்க. சரிங்க சரி. கவர்மெண்ட் உதவியும் இங்க கிடையாது. யாரும் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ரோடு வந்து மலையிலே சேதாரமாயிட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. ஓ சரிங்க. ஆனா அது பஞ்சாயத்துல இன்ஃபார்ம் பண்ணி கூட இன்னும் அது யாரும் சரி பண்ணி தராம இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு காலையில வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா ரொம்ப டயர்டு. இங்க இருந்து 7 மணிக்கு கிளம்புவாங்க. அதுலயே அந்த வண்டி வந்துட்டு அப்பயே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வண்டிக்காரன் எடுத்துட்டு போயிருவாங்க. ஓ சரிங்க. குழந்தை அந்த வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிடுவாங்க. குழந்தை வீட்டுக்கு தனியா தான் வரும். தனியா வரும்போது வழியும் நல்லா இல்லைங்க. வழியில என்ன வேணாலும் நடக்கும். அப்புறம் இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு சின்ன உதவி கூட கிடையாது. ஒரு டாய்லெட் கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, வீடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்கூலுக்குலாம் குழந்தைங்க போகிறாங்க, எங்கே போகிறாங்க ஸ்கூலுங்க? வந்துட்டு பாதி குழந்தைங்க வந்துட்டு ஹாஸ்டலில் போய் குஞ்சப்பனே குஞ்சப்பனே ஹாஸ்டல். ஆ சரி, போய் ஸ்டே பண்ணிப்பாங்க. ஓகே. குட்டி குட்டி குழந்தைங்க வந்துட்டு இங்கே நாவா. ஆ சரிங்க. என்ஜிஓ தெரியுங்களா? எந்த இடத்துலங்க? கோத்தகிரி. கோத்தகிரியில். ஆ நாவா கேள்விப்பட்டிருக்கேங்க. அங்கே வந்துட்டு பாதி குழந்தைங்க குட்டி குழந்தைங்க போவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருந்து கூட என்னோட குழந்தை கூட ஒன்று போகுது. அப்படிங்களா? ஆமாங்க. டெய்லி போயிட்டு வந்துருவாங்களா இல்லை ஹாஸ்டல்? டெய்லி போயிட்டு வந்துருவாங்க. ஓ, அவங்க எங்கே அந்த மட்டத்துலேருந்து போகணுங்களா? இந்த ரோடு இப்படி ஆனதுல இருந்துட்டு வந்துட்டு அங்க மேல வரை கூட்டிட்டு போய் விடணும். எங்க அந்த சுடுகாடு மட்டும்னு சொல்ல மாதிரி அங்க கொண்டு போடணும். போய் விடணும். சரிங்க. ரோடு இப்ப நல்லா இருக்கும்போது தானே இங்க ஹாஸ்பிடல் வரைக்கும் வண்டி வரும். ஓ சரிங்க. இங்க கூட்டிட்டு போய் விட்டோம்னா குழந்தைங்க போயிடுவாங்க. ஓ ஓகே ஓகே. அப்போ இப்போ வந்துட்டு மேலே வரைக்கும் கூட்டிட்டு போய் விடணும். அங்கேயும் டைம் ஆகி போச்சு அப்படி இப்படின்ட்டு அந்த டிரைவருங்களும் வெயிட் பண்ணாம வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு போறவங்க அந்த பேரண்ட்ஸோட வேலையும் கெட்டு போயிடும். அந்த குழந்தைங்களோட ஸ்கூலும் அன்னைக்கு அதுவும் போயிடுது. அதுவும் போயிடுது. அதாவது குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் ஸ்கூலுக்கும் அவங்க போக முடியல, பேரண்ட்ஸுகளுக்கு பார்த்தனா வேற ஏதாவது வேலைக்கு போனாலும் போக முடியல. அவங்களோட வேலையை அன்றைக்கி போச்சு. இங்கேருந்து நீங்கள் அந்த சுடுகாடு மட்டம் வரைக்கும் நடந்து போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுங்க?
இங்கே இருந்தீங்களா? இங்கே இருந்துட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு முக்கால் மணி நேரம் போதும். உங்களுக்கே முக்கால் மணி நேரம் ஆகுங்க? ஓ சரி சரிங்க. ஏன்னா புதுசாக வந்தாங்கன்னா கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம்தாங்க. வர வழி பார்த்தங்க பாருங்க, போன வர மொபைல் வண்டி தான் எங்களுக்கு வருது. சரிங்க. அரிசி இப்ப மேலதான் போடுறாங்க, கீழே வண்டி வர மாட்டேன்னு சொல்லி. இப்போ மேலே வந்து அரிசி எடுத்துட்டு வந்து நானே விழுந்துட்டே பாருங்க. வரும்போது எங்க இந்த ஆஸ்பத்திரி மட்டத்துல கீழே வரும்போது வரும்போது நானே விழுந்துட்டு தான் வந்தேன். அரிசி தூக்கிட்டு வந்த பாதி பாதி பேர் விழுந்து எழுந்துதான் வந்தது. அது மழை பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லா பாசனமா இருக்கும் போல இருக்குங்க, வலி குட்டும் போல இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் கொடுங்க, நான் அது போட்டு விடுறேன்னு சொன்னா கூட அது கூட எடுத்துட்டு வந்து தர மாட்டேன். ஏதாவது பவுடர் போட்டா அந்த பாசனம் போச்சுனா கூட நடக்கும், நடந்து போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம இந்த யூடியூப்ல போட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு, இங்க வந்து இந்த மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி சில ரோடு வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அப்பதான் வந்து போயிருக்க வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு ஹெல்ப் கிடைச்சாலும் நல்ல விஷயம் தாங்க. ஆமா, பெருசா கிடைக்கலாம் போல, ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கிடைச்சாலும் அன்றாட தேவைகளுக்கான சில ஹெல்ப் கிடைச்சாவே நல்ல விஷயம் தாங்க. ஆமா, இப்ப இந்த டேங்க் வந்துட்டு வேஸ்டாதான், அது நிறைய டைம்ல பஞ்சாயத்துல போயிட்டு சொல்லியாச்சு, கிளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இதோ வரோ அதோ வரோ அவ்வளவுதான். தெருவிழாக்கு இல்ல, ஸ்ட்ரீட் லைட் கிடையாதுங்களா? இல்ல இல்ல கிடையாது, இந்த ஊருக்கே ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. போட்டிருக்காங்க, சரியா போட்டு அது என்ன ஆயிருது, கொஞ்ச நாள் இதாயிடுது. அப்புறம் மறுபடி வந்துட்டு மாத்தி தர்றது கிடையாது சொன்னாலும், ஏன்னா அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சோழ இல்லைங்களா, என்ன வேணாலும் வரதானு கிடையாது. அப்புறம் இந்த டேங்க் கிளீன் பண்ணி கொடுங்கன்னு நிறைய டைம் சொல்லியாச்சு, அது கிளீன் பண்ணி தர்றதா இல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிட்டு தான் இருக்கோம். நானா போ, நானும் போவேன் பஞ்சாயத்துக்கு, போவேன் போய் சொல்லுவோம், இதான் வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. கேட்டால் வந்து உள்ளே காட்டுக்குள்ளே இருக்குது, காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாது, ரோடு வசதி இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக. இப்போ அந்த மெயின் ரோட்டுக்கு முன்னாடியே தான் இருப்பாங்க, அங்கே செலவழிக்கிறது கொஞ்சம் கிராமப்புறங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது எல்லாமே வேணுங்கிறதுனால சில சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி கொடுத்தாவே அந்த ஊருக்கு ஒரு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ தண்ணி தண்ணி தொட்டி இருந்ததுன்னா தண்ணி சேவ் பண்ணி வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வெயில் காலத்துக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா. இப்ப வந்துட்டு கீழே விவசாய லேண்ட் இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல எல்லாம் இந்த சேமிச்சு வைக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. அதெல்லாம் யாரும் பண்ணி தரணும் பண்ணல. இப்ப பைப்ல வருதுன்னா பைப்ல வருதா அன்னைக்கு பிடிச்சிக்க வேண்டியதா? அப்படிதான், பிடிச்சிக்க வேண்டியது. சப்போஸ் அந்த பைப்ல வந்து ஒரு வாரம் வரலன்னா இல்ல புடிச்சு வச்சிருக்க தண்ணி தான். அது இந்த ஜென்ஸ் இருந்தா மட்டும் தான் தண்ணி வரும், ஏன்னா லேடிஸ் எல்லாம் போக முடியாது. ஆனா அவங்க வேலையை கெடுத்து வீட்டுல இருந்துட்டு போய் தண்ணி இல்ல, தண்ணி பிடிக்க தண்ணி வீட்டுக்கே போறதுங்களா? வீட்டுக்கு போறது என்னன்னா சோலைக்குள்ள வந்து அங்கங்க பைப்பு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கஷ்டம். புரியுது புரியுது. தண்ணி தொட்டி இருந்ததுன்னா தண்ணி வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் நீ வந்துச்சுன்னா ஒரு நாலு நாள் மூணு நாள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இன்கேஸ் தண்ணி வரலன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட், சரி சரி சரிம்மா. அப்படி நான் கீழே வரைக்கும் பார்த்து வரேங்க, கீழே இன்னும் இருக்கிற வீடுகளை எப்படி இருக்குன்னு பார்த்து வரேங்க. நல்லா சார். உங்கள் பேர் என்ன? ஜெயராஜுங்க என் பேருங்க. சேனல் நேம் வந்து காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்.
பேர் காரம்படி இருக்குங்க. ஜெய்ஸ், JAIS, ஜெய்ஸுங்கிறது என்னோடய ஷார்ட்டாக கூப்பிட்ற பேருங்க. காரம்படி ஜெய்ஸ் ட்ரிப்னு இருக்குங்க. இங்கே லோக்கலில் பார்த்தோன்னா இந்த மாமரத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஊரும் கவர் பண்ணியிருக்கோங்க. கீழ்கூப்பு, மேல்கூப்பு, தாளமூக்கு, அப்புறம் கோழிக்கரை, அத்திப்பாடி, பாவியூர், இந்த பக்கம் சுண்டப்பட்டி, வெள்ளியூர் கொம்பை, இன்னொன்று சென்ட்ரல் ஒன்று இருக்குங்களே வெள்ளியூர் கொம்பைக்கு சென்ட்ரில், சுண்டப்பட்டியில் அதுக்கு சென்ட்ரல் ஒன்று இருந்துச்சுங்களே, ஏட்டிக்காடு, அது எல்லாமே என்னோடய சேனலில் போட்டிருக்குமாங்க. அது எல்லாமே பார்த்தோன்னா நிறைய வியூஸ் போயிட்டுருக்குங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் கிடச்சுன்னா ஒரு நல்ல விஷயம், ஏதோ நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்க, அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பண்ணுறது ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு நல்லது கிடச்சா நல்ல விஷயம் தான், அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு நானும் வந்து பார்த்தோம்னா ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேங்க, 6 நாள் வேலைக்கு போயிட்டு சண்டே 1 நாள் ஃபேமிலியும் விட்டுட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க, கீழே பாட்டு வரேன். ஐயா உங்கள் வீடு எங்கீங்க கீழேங்களா? ஆ அவர் வரட்டு, அப்படியே பாட்டு வரலாம். இந்த வீடு அப்படியே பார்த்து வாங்க பார்க்கலாம். வரங்க வா. யூடியூப் சேனல்லாம் பாட்டி இரு செல்லி வீடியோ பாருல, அடுத்து பாட்ட கேக்கு வரம்பா. கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க, உலக எல்லா ஜனம் பார்ப்பாங்க. ஆமா எல்லா ஜனம் பார்க்கலாம். புலியிலே வருங்க. இங்க காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்ல கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நீங்க வந்து பூர்வீகமா இருக்கிற இடம் இதுலீங்களா? நீங்க வந்து நீங்க இப்ப இருந்த இடம் கிடையாது, உங்க பாட்டன் முப்பாட்டம் காலத்துல எல்லாம் இருந்து வாழ்ந்த இடம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம வெளியே விசாரிச்சோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் காட்டுக்குள்ள இருக்கீங்க, அடிப்படை விவசாயம் இங்கே கிடைக்குதுன்னு தெரியுதுல்லங்க, நீங்க வந்து வெளியே வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த கிராமத்துல போய் அந்த மக்களோட கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க பூர்வீக இடம், நாங்க வந்து பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து இருக்கோம், என் சொந்த இடத்தை விட்டுட்டு நான் எப்படி வர்றது, எங்க பாரம்பரியமா நாங்க இங்க தான் வந்து வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாங்க, அது அதே தான் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க கொடுக்குறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதில் காப்பிங்களா? சொந்தமா? ஆ சரிங்க, தோட்டத்தில் அவங்கவுங்க தோட்டத்தில் விளையிறதுங்க. நம்ம எடுத்து சரிங்க அப்படியே. ஓ சரிங்க, இங்கே காப்பி தோட்டம் நிறையா இருக்குங்களா? நிறையா இருக்கு. சரி சொந்தமாக எல்லாமே. சரி கீழே ஃபுல்லாக தோட்டங்களா இங்கே? கீழே அப்படியே காஃபி விவசாயம் பண்ணுறாங்க. ஓ சரிங்க, இது வாழை போட்டிருக்காங்க. ஆ சரிங்க, அப்போ கீழே நம்ம அந்த பக்கம் வாழை போட்டிருக்காங்க. சரிங்க, காஃபி காஃபி கூட கீழே ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஆ சரிங்க, மெயினாக காஃபிங்களா டீங்களா? இங்கே வந்து மெயினாக காஃபி தான். காஃபி தான், காஃபி தான். சரி, வந்து காஃபி தான் மெயினாக. இந்த இது கிலோமீட்டருக்கு வந்து காஃபி தான். காஃபி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பட்டாங்கிறாங்க அப்படிங்களா? ஒரே டைம். ஓ சரிங்க, ஒரு டைம் கரெக்டாக அந்த மழை சீசனில் மட்டும்தான் அது. சரிங்க, கிடைக்கும். ஓ ஓ சரி, அந்த டைமில் எடுக்கணும். இல்லைன்னா அது பூரா அப்படியே. இப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் விளையிற காஃபியை வந்து உங்களுக்கு வருமானம் போதுங்களா? அதே உங்களுக்கு கூலி வேலைக்கு போனாதான். கண்டிப்பாக மாசம் மாசம் எடுக்கிற விளைச்சலுக்கும் காஃபிக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இருக்கிற விளைச்சலுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மாதம் எடுக்கிற விளைச்சல் நீங்கள் ஒரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப செலவுக்கு ஆகுமானு பார்த்தீங்கன்னா பத்தாது. பத்தாது. சரி சரி, கூலி வேலைக்கு தான் போயாகும். தேங்க் யூ. உங்கள் பேருங்க? என் பேர் ஸ்ரீதரன். ஸ்ரீதரன், ஓகேங்க. நீங்கள் இதே ஊருங்களா? ஆ இது. ஓகேங்க, நீங்கள் இந்த இங்கெல்லாம் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சா பிறந்ததுலேருந்து இங்கே தான். இல்லை நீங்கன்னா உங்கள் பரம்பரையா? பரம்பரையா அப்படின்னா எங்கள் அப்பா பாட்டி எங்கள் தாத்தாவோட அப்பா கூட இருந்திருக்கு. ஓ ஓ சரி சரி, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு 3 தலைமுறை சொல்கிறீங்க இல்லைங்களா? இன்னும் அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை இருந்தது தெரியாது? தெரியாது. ஆ ஓகே 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 சரி. உங்களுக்கெல்லாம் தொழிலுங்க? தொழில் இதை கூலி வேலை தான். இந்த மாதிரி கூலி வேலை தான். கூலி வேலை தான். சரி சரி, இங்கே தோட்டத்தில் வேலைங்க?
தோட்டத்துலன்னா இப்ப நாம வெளியில போய் டீயெல்லாம் எடுக்கிறது, மர வெட்டுறது, சும்மா கூலி வேலை தான். ஓ, கூலி வேலை தான். சரி சரி. மெயினாக கூலி வேலைனா எஸ்டேட் வேலை, மர வெட்டுற வேலை, இந்த மாதிரி வேலை தான். இலை எடுக்கிறது, அதாவது எஸ்டேட்னா இலை எடுக்கிற வேலைங்க. இந்த மூட்டை கிட்ட தூக்கிட்டு ஏதோ வேலை அவங்க சொல்கிற வேலை. சரி சரி சரி. எஸ்டேட்னா இங்கே முன்னாடி போவீங்களாங்க? முள்ளூர் வேலை போனால் நிறைய பேர் டீ எஸ்டேட்டுங்க. ஆ சரி சரி. கோத்தகிரி அந்த மாதிரி வேலை தாண்டிட்டேன். சரி, மேலே தாண்டினா நிறைய இருக்கும். சரி சரி. முள்ளூர் வர வழியே நிறைய எஸ்டேட் இருக்கு பார்த்தேங்க. அதான் இந்த வழியில் புதுசாக போட்டிருக்காங்க, அந்த எஸ்டேட்லாம் இருக்கு. ஒரே எஸ்டேட் தான். அது ஒரே அதுக்கு வந்துட்டு இங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இங்க வேலைக்கு போறாங்க. ஓ சரிங்க. நிறைய பேர் அங்க எஸ்டேட்டுக்கு போறதுக்கு போறது. ஓ, தோட்டத்துல சின்ன சின்ன தோட்டத்துல மட்டும் போறோம். ஓகே ஓகே. சரி, தெற்கில அப்படி பாக்கலாம். ஆ டெலிவரி அது இந்த போய் சொல்லுங்க. நேன் மல்லிக்கு அவர் ரெண்டு மணிக்கு எனக்கு வந்து மூட்டு மூட்டை தூக்கா போயிட்டு ரோடையும் கூட கொஞ்சம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க கண்டிப்பாக. ரோடெல்லாம் பார்த்து தான் வந்தேங்க. இப்போ வண்டி ஓட்டு வர முடியல, அதுக்கு தனியாக அடுத்த வாரம் வந்தீங்க. இந்த கிளைமேட் நல்லா இருக்கும்போது அந்த ரோடெல்லாம் தனியாக எடுக்கலான்னு இருக்கேங்க. இந்த ரோடு இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. அந்த சொல்லுங்க, சுடுகாடு மாட்டை வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அந்த புதுசாக போட்ட ரோடுங்க. அதுக்கு மேலே சுடுகாடு மாட்டத்துலேருந்து இந்த ஆஸ்பத்திரி மாட்டை வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு. ஒரு நூறு நாள் வேலை கூட கரெக்டா இல்லைங்க. ஓ சரிங்க. நூறு நாள் வேலைக்கு மக்கள் போனாங்கன்னா அதுக்கான கூலி வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்கறாங்க, அதையும் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் இந்த நம்மளே தினக்கூலி இந்த ஒன் மந்த்துக்கு மேலேயும் வெயிட் பண்ணாலும் எப்படி சாப்பிடுவாங்க? குழந்தைங்களுக்கு எப்படி ஸ்கூல் செலவு பாப்பாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு மாசம் வீட்டுல ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தர் வெளியே போகும்போது ஒருத்தர் நூறு நாள் செய்யும் போது எப்படியோ ஜமாளிக்க முடியுது. அதுக்கும் மேலே இருந்தோம்னா இப்ப வயசானவங்க எல்லாம் நூறு நாளைக்கு போனாங்க, அந்த ரெண்டு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் சம்பளம் போடல, எப்படி? ஏன்னா தினக்கூலிக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது, குறைஞ்சபட்சம் கொடுத்தாகணும். டெய்லியும் கொடுக்கறது நல்ல விஷயம், ஆனால் வந்து தினக்கூலிங்கிறதே வந்து டெய்லி கொடுக்குற சம்பளம் தான் தினக்கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இப்போ வாரத்துக்கு ஒரு டைம் அது அட்லீஸ்ட் கொடுக்கணும். மாசம்னா ரொம்ப கஷ்டம்தாங்க, கஷ்டம்தான். அதனால ரொம்ப ரிஸ்கா இருக்கு. இந்த ரோடு ஒன்று பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையா இருக்கு. சரி சரிங்க. பார்த்தீங்க, இந்த மிஸ்டு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன எடுக்க முடியுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்த மிஸ்டில் கொஞ்சம் கிளியரான படி ரோட ஃபுல்லாகவே இந்த ஊர் வர்ற வரைக்கும் ரோடை கவர் பண்ணி அதையும் ஒன்று போடலான்ருக்குங்க. இந்த ரோடையும் போட்டு இந்த ஊரை போட்டால் நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை சார், இந்த சும்மா தான் பைப் போட்டு விட்ருக்காங்க, அந்த பைப்பில் தண்ணி வராது. இல்லை, இதுலலாம் தண்ணி வரது இல்லைங்களா? சும்மா பேருக்கு தான் பைப் இருக்குங்களா? பேருக்கு தான் பைப் இருக்கு. ஓ சரிங்க. எல்லாமே வீடு வீடுக்கு பைப்புன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரிங்க. வந்து இங்க வந்து ரெண்டு வீட்டுக்கு போட்டாங்க. சரிங்க. போட்டு இங்க ஒரு வீட்டுல வந்துட்டு பஞ்சாயத்துல இருந்து வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்பயே போடிட்டாங்க. ஓஹோ, அவ்வளவுதான். தண்ணி இல்ல. செகண்ட் டைம் போய் பஞ்சாயத்துல கேட்கும் போது ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கம்மா, முடிஞ்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கு வந்துடுறேன். இந்த தெரு விளக்கம் ஒண்ணும் இல்ல. சரிங்க. எங்க ஏரியாவுக்கு அதிகபட்சமா முக்கவாசி குறையதான் இருக்கு. அதான் அதாங்க. வெளியில் எல்லாருமே வருவாங்க போவாங்க, எல்லா ஊருக்கும் எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியும். இந்த ஊரில் கண்ணுக்கு தெரியாது, நிறைய பேர் கணக்கே தெரியாது. அந்த மாதிரி ஊர் இருக்குதே நிறைய பேருக்கு தெரியாது. லைன்மேன் வந்தே ஒரு அஞ்சாறு மாதம் ஆயிருக்கும். இப்போ எங்களுக்குன்னு ஒரு கேஸ் இல்லை, அந்த சிலிண்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கு. சரி சார். சரிங்க. இந்த ஊரில் யாருக்குமே கேஸ் கனெக்ஷன் கிடையாது, எல்லாம் விறகடுப்பு தான். விறகடுப்பு. சரி சார். சரி, கீழே வரைக்கும் பாட்டு வரேங்க. கீழே வரேங்க, போயிட்டு வாங்க போலாம்.